இப்போ வந்து அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுக்கக்கூடாது, பேக் சைடு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்படி மடித்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி பேக்கில் தான் வச்சுக்கணும். ஃப்ரண்டில் வச்ச அளவு வந்து மாறும். இப்போ வந்து கீழேருந்து நம்ம வந்து ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். சும்மா ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சு ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது வந்து ரஃப்பாக கட் பண்ணுறோம். அப்புறம் கீழேருந்து ஒரு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துக்கிறோம். இல்லைனா 1 இன்ச் கூட எடுத்துக்கலாம். பீனஸ்னால் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நல்லா தெரியணும். நல்லா இங்கேருந்து இப்படி ஒரு 1 இன்ச்சு, இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ பேக்கில் தான் வெட்ட போகிறோம். நம்ம நான் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது போதும் எனக்கு. அதை தாண்டி தேவை அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் 2 இன்ச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா அளவு 2 இன்ச்சு. ஆல்மோஸ்ட் 2 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து 2 இன்ச் வருது. நான் வந்து எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச் நான் வச்சுக்கிறேன். எனக்கு அப்படி தான் தேவை, அதனால் நான் அப்படி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஸோ மொத்தம் 3 இன்ச் வச்சுக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிருக்கேன், அவ்வளோ தான் எனக்கு தேவை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆம்பூல் வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கை உங்களுக்கு சரியாக வராது, கையில் வந்து அட்டாச்ட் ஆகாது.
இங்கே ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கணும். 1.5 இன்ச் 1.5 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இந்த ஆம்பூல் சைஸ் ஸ்கேல், இந்த ஆம்பூல் ஸ்கேல் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு நம்ம இப்படி வச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து பேக்கில் வந்து கிடச்சிருச்சு புடிச்சு. ப்ளவுஸோட பிங்க் பக்கம் நம்ம வந்து வெட்டிட்டோம், கிடச்சிருச்சு. இவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இதை வெட்டி எடுத்துக்கோம். இது வந்து நம்ம இன்னும் கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை, இது வந்து நம்ம இன்னும் வெட்டவே இல்லை. இப்போ வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா இப்படி வச்சு இந்த ஆம்பூல் ஸ்கேல் இருக்குல்ல, இதை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சு கூட வெட்டிக்கலாம். எனக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு இது போதும், இது தேவை அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்து வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு டைமு. இது வந்து எனக்கு 2 இன்ச் தான் ஷோல்டர் தேவை, அதனால நான் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இது வந்து 2.5 இன்ச்சாக கூட நமக்கு மாறும். ஏன் அப்படின்னா அது நம்ம ஸ்டிச் பண்ணுறத பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கழுத்து பேக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருது. பேக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 7 இன்ச்சஸ் வருது. ஆம்பூல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 வருது எனக்கு. 8 அடுத்து பின்பக்கம் ஷோல்டர் வந்து பின்பக்கம் முதுகு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 9 வருது. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன், அதனால நான் அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. இதுதான் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன் 1/2 இன்ச்சு. இது வந்து நான் பெருசாக வெட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது லைனிங் தானே வெட்டுறோம், அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிஸ்டர் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் கருப்பு கலர் வாங்கினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு லைஃப் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். ரெண்டுமே சேம் ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. நான் வந்து லைனிங் வந்து அயன் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து சும்மா வீடியோவுக்காக வந்து இப்போது தேவையில்லை அப்படிங்கிறனால விட்டுட்டேன். ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் விடணுமா விட வேண்டாமா, எக்ஸ்ட்ரா வேணுமா வேண்டாமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது கண்டிப்பாக விட்டீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டாவது ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வராது.
இது வந்து நான் அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அப்புறமா பார்த்துட்டு வெட்டிக்கலாம்.